Hi students, welcome to ICanMaths. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்றது எப்படி. ஏற்கனவே ஃபேக்டரைசேஷன் பார்த்துருப்போம், இது ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்றது எப்படி. இதான் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் பிளஸ் சி. இதுல ஏபிசி அப்படின்றது, ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பி அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி அப்படின்றது கான்ஸ்டன்ட் டம். இதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த ஏபிசி வேல்யூல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஏயோட வேல்யூ டூ, பியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ், கான்ஸ்டன்ட் டம் டூ. இப்ப இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். மைனஸ் பி, பியோட வேல்யூ மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி, ஏ வேல்யூ டூ சி வேல்யூ டூ பை டூ ஏ, டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ டூ. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, பிளஸ் ஆர் மைனஸ் இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ், ஃபோர் டூ சார் எயிட், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் பை ஃபோர், ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டீன் நைன் ஆயிடுச்சு, நைன் பை ஃபோர். அடுத்து ஃபைவ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் நைன்னா த்ரீ கிடைச்சிருமா, த்ரீ பை ஃபோர். ஸோ ரெண்டு ஆப்ஷன், பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்ல ஒன்று போட போறேன், மைனஸ்ல ஒன்று போட போறேன். ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட் பை ஃபோர், இதை சால்வ் பண்ணா டூ ஆயிரும். ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்படின்னா டூ பை ஃபோர், இதை சால்வ் பண்ணா ஒன் பை டூ. இதுதான் அந்த ரூட்ஸ். ஓகே.